வணக்கம் நண்பர்களே சிவகாமின் சபதம் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த அத்தியாயத்தில் பரஞ்சோதி காஞ்சிபுரம் காஞ்சி கோட்டையினுடைய தளபதி ஆயிட்டதையும் அவர் முதன்முறையாக காஞ்சிபுரம் கோட்டைக்குள்ளே மாமல்லரை சந்திக்கிறதுக்காக வர்றதை பற்றியும் பார்த்தோம் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒன்று ஏற்படுது இல்லையா அதே நேரத்தில் மாமல்லர் இருந்து மாமல்லர் கோட்டையை விட்டு வெளியில் போய் சிவகாமியை பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறத பற்றியும் சிவகாமியோட நினைவுகள் அவர் மனசுலேருந்து அகலாமல் இருக்குது அதை விட்டு மனசை விட்டு நீங்காமல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சோம் பார்த்தோம் இப்போ தொடர்ந்து இந்த கதை என்னென்ன சொல்ல போகுது இனி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படி த நாம பார்க்கலாம் நாம இப்போ இருக்கிறது சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகத்தின் நான்காவது அத்தியாயம் சிவகாமின் பிறந்த நாள் மாதிரி கல்கியும் சிவகாமியை பத்தி தான் ஆரம்பிக்கிறாரு ஐயோ சிவகாமி நம்ம பார்த்து எவ்வளோ ஆகிடுச்சு காஞ்சி பொறுத்த விட்டு வெளியே போகக்கூடாது காஞ்சி கோட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு மாமல்லருக்கு தானே மன்னர் கட்டில் போட்டார் நமக்கு எதுவும் கட்டலை போடல நம்ம போய் பார்க்கலாமே அதனால நம்ம உடனே காட்டுக்குள்ளே போய் ஆயனாரோட கலையம்சம் அம்சம் பொருந்தி அந்த சிப்ப வீட்டுக்குள்ளே அந்த மாளிகைக்குள்ளே நுழைஞ்சி பார்க்கலாம் அப்படின்றாரு இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போய் வெளியில் பார்த்தா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அதே வீட்டுக்கு அதே இடத்துக்கு வந்து பார்த்தோம்ல இந்த காட்டுக்குள்ளே அப்போ எப்படி இருந்தது கல்லுள்ளிகளோட சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு சிற்பிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மா இடையிலையும் சிற்பிகள் உட்காந்து பட்டின பாடங்கள் கற்றுக்கிட்டு இருந்தாங்க மாணவ சிற்பிகள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி எந்த காட்சியும் இப்போ இல்லை அந்த இடமே ஒரு மாதிரி விரிச்சோடி கிடக்கு மரமும் அப்போ புதுசாக தள்ளிவிட்ட இலைகளோட பசுமையாக இருந்தது இல்லையா இப்போ காஞ்சி போய் பாதி இலைகளாக உதிர்ந்து கருகின நிலையில் மரங்கள் ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கு ஆனால் மழை பெஞ்சதுக்கு உதாரணமா அங்கங்க சின்ன சின்ன குட்டைகளில் தண்ணி தேங்கி கிடக்கு முத நாள் ராத்திரி மழை பெஞ்சிருக்கும் போல மழை பெஞ்சா தண்ணி மரத்தில் தேங்கும் இல்லையா அந்த மழை தண்ணியை என்ன பண்ணும் அடிச்சா மரம் ஆடும் மரம் ஆடுனோடன மரத்து இலைகள்ல இருந்து தண்ணி சுட்டும் இல்லையா அதை பார்த்து கழிக்கு என்ன சொல்றாருனா இப்படி இந்த காட்டோட நிலைமை இந்த வீட்டோட எல்லாம் இப்படி ஆயிட்டு அதை பார்த்து இந்த மரமே கண்ணீர் விடுற மாதிரி இருந்தது அந்த காட்சி அப்படின்னு சொல்றாரு இதை தான் போன அத்தியாயத்தில் நான் சொல்லியிருந்தேன் என்ன அணின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் அது தற்குறிப்பேற்றல் அணி ஒரு எழுத்தாளரோ கவிஞரோ இல்லை கதை சொல்கிறவரோ தன்னுடைய கருத்தை தன்னோட மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்தில் யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயத்தின் மேலே ஏற்றி கூறுவது அதான் தன் குறிப்பேற்ற அணி தற்குறிப்பேற்றல் அணி அப்படின்னு சொல்லுவோம் சிலப்பதிகாரத்தில் கூட முதல் முறையாக சிலம்பை வைக்கிறதுக்காக கண்ணகியும் கோவலனும் மதுரைக்குள்ளே போவாங்கல்ல அப்போது மதுரை கோட்டையில் கோட்டை மேசல்ல கோட்டை மேலே கொடிகள் நட்டப்பட்டிருக்கும்ல இப்படி இப்படி பறந்துட்டுருக்கும் இல்லையா அந்த கொடிகள் பறக்கிறத பார்க்கறதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் வராதீங்க வராதீங்க இந்த ஊருக்குள்ளே நுழையாதிங்க உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறா மாதிரி பறந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு எழுதுங்க கொடிகள் சொல்லுவார் இப்போ கடந்த அத்தியாயத்தில் பரஞ்சோதியை வரவேற்கிறா மாதிரி கொடிகள் பறந்துச்சு அப்படின்னு கல்கி சொன்னார் இல்லையா அதே மாதிரி வரவேற்கிற மாதிரி பறந்துச்சுன்னு கம்பராமாயணத்தில் கம்பரும் கூட எழுதியிருப்பார் இப்போது அதே கல்கி தான் ஒரு சோகமான நிகழ்வு பார்க்கறதுக்கு சங்கடமாக இருக்கு அப்படிங்கறத தான் மனசு சங்கடத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியத நமக்கு சொல்ல வேண்டியத அங்க இயற்கையா நடந்து மழை பெஞ்சு மண்ணை ஈரமா இருக்குல்ல காத்தடிக்கும் போது இலையில இருக்க தண்ணி எல்லாம் கீழே விழும்ல அதை பார்க்க மரம் எல்லாம் இந்த நிலைமையை பார்த்து கண்ணீர் விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு தன்னுடைய குறிப்பை அதுல ஏத்தி அந்த அந்த சூழ்நிலையை வளர்க்கிறாரு இப்போ முன்னாடி நம்ம போனப்போ அந்த இடத்துல பறவைகள்லாம் பாடிட்டு இருந்துச்சுல இப்போயும் பறவைகள் சத்தம் கேட்குது பறவைகள் பாடுது ஆனால் அதுங்க குரல்லையும் ஒரு லேசான சோகம் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு கீழே யாரும் ரெண்டு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க யாரா அந்த ரெண்டு பேர்னு பார்த்தா அதில் ஒருத்தர் ஆயன சிற்பி அவர் முகத்தில் முன்னாடி ஒரு சாந்தம் இருக்குல்ல அது இல்லை ஏதோ ஒரு வெறி இருக்குது ஏதோ ஒன்றை பற்றி நமக்கு அதிகமாக ஆர்வம் வந்துச்சுன்னா அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு ஒரு வெறி வந்துடும்ல அப்படிப்பட்ட ஒரு வெறி ஆயனருடைய கண்ணில் தெரியுது ஆயனாரும் அவர் கூட இருக்கிற ஆளும் ஏதோ பச்சை இலையெல்லாம் நடு நசுக்கி இடித்து சாறு எடுக்கிறாங்க பக்கத்தில் அடுப்பெல்லாம் இருக்குது அந்த அடுப்பில் பச்சளைய போட்டு கொதிக்க வைக்கிறாங்க இது மட்டும் இல்லை பக்கத்தில் நிறைய சட்டிகள் இருக்கு நிறைய சட்டைகளில் நிறைய விதவிதமான வண்ணங்களில் அந்த மாதிரி சாறுகள் தயாரிக்கப்பட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ஆயனர் இந்த ஓவிய வண்ண கலவையோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிற வேலையில் இறங்கியிருக்காரு அவருக்கு இன்னும் அந்த கலவை ரகசியம் கிடைக்காதால அதை தெரிஞ்சுக்கிற முயற்சியில் அவர் இறங்கி இறங்கியிருக்காருன்னு நம்ம யோகிக்க முடியுது போர்க்களத்துலேருந்து மன்னர் திடீர்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் என்னென்னா மாமல்லபுரத்தில் நடந்துட்டு இருந்து சிற்ப வேலைகளை எல்லாரையும் நிறுத்திட்டு அங்கே இருக்கிற சிற்பிகளெல்லாம் மற்ற மற்ற இடங்களுக்கு போய் போய் மற்ற மற்ற ஊர்களுக்கு போய் பாரத மண்டபம் கட்டுங்கன்னு சொல்லி அமைச்சாரு அதனால ஆயனார் என்ன பண்றாரு அவரோட சீடர்கள் எல்லாரையும் பாரத மண்டபம் கட்டுறதுக்கு அனுப்பிட்டு இவர் மட்டும் காட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு ஒரே ஒரு சீடனை தொடக்கி வச்சுக்கிறாரு இந்த மாதிரி வேலைக்கு ஏதாவது உதவுமேன்னு கொஞ்ச நாட்களாவே அவருக்கு சிற்பக்கலையிலும் சரி பரத கலையிலும் சரி பெருசா ஈடுபாடு எதுவும் போகல மனசு போகல சாதாரணமா பொண்ணை நடன ஆட சொல்லி அதுல காலம் கழிச்சிட்டு இருப்பாரு இல்லைன்னா சிற்பம் செஞ்சுட்டு இருப்பாரு இப்போ அவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க வண்ணக்கலவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலே இருக்குது அதனால் அவர் காட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு கூட பரஞ்சோதி எப்போ வருவான் வண்ண கல்வியை பற்றின ரகசியத்தை சொல்ல வருவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் ஆனால் கொஞ்ச நாளில் அவருக்கு ஒரு வித்தியாசமான செய்தி ஒன்று வந்து சேருது அது என்னென்னா பரஞ்சோதி பல்லவ படியில் சேர்ந்துட்டான் பரஞ்சோதி பயங்கரமாக போர் பண்ணுறான் அவன் போகிற இடம்லாம் அவனோட குதிரைப்படைகள் ஜெயிச்சிருது பரஞ்சோதி பல்லவ படையோட தளபதி ஆகிட்டான்னு விதவிதமாக செய்திகள் இவருக்கு வந்துக்கிட்டே இருக்கு இவர் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்காரு இவருக்கு இந்த வண்ணக்கல்வி ரகசியத்தை தெரியப்படுத்த சொன்ன நாகநந்திகள் பார்க்க வர்றது கிடையாது கொஞ்ச நாட்கள் ஆயிடுச்சு ஆயினார் நாகநந்தியை பார்த்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது தான் அது மேலே நமக்கு ஆர்வம் அதிகம் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் ஆயனர் தள்ளப்படுறாரு ஓவிய ரகசியம் தெரியாது அப்படின்னோடனா அது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் பல மடங்கு அவருக்கு அதிகம் ஆகிடுது அதனால அவர் சிற்ப வேலைகள் பண்ணுறதுலாம் விட்டுட்டு இந்த ஓவிய கலவை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்க என்னெல்லாம் பண்ணலான்னு அந்த ஆராய்ச்சியில் அதனால தான் எப்படிலாம் சா சாரு காய்ச்சிட்டு சட்டி சட்டியாக வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு இது இல்லாமல் அவருக்கு சிவகாமி நாட்டியத்தில் பெரிய ஆக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குதுல்ல அதுலயும் அவருக்கு ஆர்வம் குறைஞ்சி போச்சு அந்த பத்தின கவலையும் அவருக்கு இப்ப இல்ல அப்பா தன்னை பத்தி கண்டுக்காம இருக்காரு தன்னை ஆட சொல்லி வற்புறுத்தாம இருக்காரு அப்படின்னு சிவகாமிக்கு வருத்தம் இல்ல ஏன்னா மனசளவுல அவளும் நடனம் ஆடுறதுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்கோ தயாரா இல்ல அவளோட எண்ணம் முழுக்க மாமலரை பத்தி அவளோட கார்ல பத்தி ரெண்டு பேரும் எப்ப சந்திக்க போறோம் இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க இவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் கல்யாணம் பண்ணிட்டு எப்படிலாம் வாழலாம் அப்படின்றத பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காள் அதுக்காக நேரம் செலவழிச்சுட்டே இருக்கா அதுதான் அவ்வளோ திரும்பவும் செய்கிறா காதல் வயப்பட்டவங்க சாதனமாக என்ன பண்ணுவாங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டு காதலை பற்றி மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க காதில் என்னையோ காதலையோ பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க சிவகாமியும் அதே தான் பண்ணுறா நாம் இப்போ எதுக்கு வந்திருக்கோம் சிவகாமியை பார்க்க வந்திருக்கோம் இல்லையா அவளை தேடி உள்ளே போனால் ஒரு அறைக்குள்ளே அவள் யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா உள்ளேருந்து ஒரு குரல் அம்மா எங்ககிட்ட ஏம்மா கோச்சுக்கிறீங்க இளவரசர் சொல்கிறது தானம்மா நாங்கள் செய்ய முடியும்னு ஒரு குரல் கேட்குது அதுக்கு பதிலாக இளவரசர் அது அவரது கட்டலையாது உங்க இளவரசருக்கு இன்னைக்கு வேற எதுவும் வேலை இல்லை போல் இருக்கு திடீர்னு அவளுக்கு இந்த சிற்பி மகளோட ஞாபகம் வந்துருச்சாக்கும் இருக்கட்டும் அந்த தந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு கொஞ்சம் திறந்துதான் காட்டுங்களேன் அப்படின்னு கோவமா சிவகாமி பேசுற சத்தம் கேட்குது அதுக்கு பதிலாக இப்போ தென்பாண்டி நாட்டுல கொற்கை இருந்து எடுத்துட்டு வந்த அழகான முத்து மாலை இந்த பெட்டியில இருக்காமணி இந்த மாதிரி உயர்ந்த ரக முத்து மாலை நம்ம நாட்டுல பெரிய பெரிய மன்னர்களோட மனைவிகள் கூட போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பதில் கேட்குது இப்போ சிவகாமி மறுபடியும் போதும் போதும் கொஞ்சம் நிறுத்துங்க இந்த முத்து மலை யாருக்கு வேணும் உங்கள் இளவரசர்கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க ஆண் சிற்பியோட வீட்டுக்கு பக்கத்தில் தாமரை குளம் ஒன்று இருக்காமே அங்கே ஒரு புண்ணை மரம் இருக்கு அங்கே காலையில் போய் நின்னா அதுக்கு அடியில் ஓராயிரம் பூக்கள் முத்து மாதிரி கொட்டி கிடக்கும் அந்த முத்துக்களுக்கு பக்கத்துல கூட வராது நீங்கள் கொடுக்குற முத்துக்கள் வேணும்னா உங்கள் இளவரசர் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு போய் சொல்லுங்க அது சரி அந்த தங்கப்பள்ளென்ன இருக்குது அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்குறா இல்லைங்க கடலு கடையில் இருந்து பவளம் அது இதுன்னு வெளியேயர்ந்த கற்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இது மன்னர்களுடைய மணிமகிடத்தில் வைக்கக்கூடிய கற்கள் பேர்பட்ட வெளி உயர்ந்த கற்களை இளவரசர் உங்களுக்காக கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு மறுபடியும் பதில் சொல்கிறாங்க அழகு தான் இந்த பவளம் வேணும்னா உங்க இளவரசருக்கு ரொம்ப பெருசா இருக்கலாம் அவர்கிட்ட போய் சொல்லுங்க சிவகாமியோட வீட்டில் ரெண்டாவது கட்டில் அவள் வளர்க்குற கிளி இருக்கு இல்லையா அது வாயில இருக்க பவள நேரத்துக்கு இந்த பவளம் எதுவும் பக்கத்துலேயே வர முடியாதான் அப்படின்னு சொல்லுங்க வேணா உங்க இளவரசர் வந்து பார்த்துட்டு அப்படின்னு பழையபடி சொல்லிட்டு அங்க கூடைகள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து அந்த கூடையில் என்ன இருக்குன்னு கேக்குறா அதில் அரண்மனையில பூத்த செண்பகப்பூ மல்லிப்பூ அப்புறம் பிச்சிப்பூ இதெல்லாம் இருக்குமான்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வேணாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முதல்ல வெளியில போங்க ஒரு காலத்தில் பூன்னா நான் உயிரா இருந்தது உண்டு ஆனா இப்ப பூவை பார்த்த எனக்கு பிடிக்கிறது கிடையாது இதையும் போய் உங்க இளவரசர் கிட்ட சொல்லுங்க ஆமா இப்ப எதுக்காக உங்க இளவரசர் திடீர்னு இதெல்லாம் எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காராம் அப்படின்னு சிவகாமி கேட்டவுனே இல்லம்மா இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா அதான் அப்படின்றாங்க ஓஹோ அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்த ஏழை சிற்பியோட பொண்ணு பிறந்தனால உங்கள் இளவரசர் ஞாபகம் வச்சுருக்காருல அது எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் இதெல்லாம் போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு சிவகாமியோட பிறந்த நாள் இல்லைன்னு அவராக ஏதோ கற்பனை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஆயனார் என்னம்மா சிவகாமி உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி உங்களாம் வரட்டி அடிக்கிற இளவரசரே உன் பிறந்தநாள் ஞாபகம் வச்சுட்டுலாம் அனுப்பியிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ அப்பா சும்மா இருங்க இளவரசர் ஒன்றும் லேசுப்பட்டவர் கிடையாது மாலையும் ரத்னஹார்த்தியும் இந்த பூவையும் அமுச்சு வச்சுட்டா நான் ஏமாந்து போயிடுவேனா யாரும் நம்பினாலும் அவரை மட்டும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து இங்கே பாருங்க முதல்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புங்க நடை கட்டுங்க இங்கே நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்துறா உடனே அவங்களும் ஏதோ கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யாருமே வெளியில் மாட்டேங்கிறாங்க அந்த அறைக்குள்ளேருந்து ஏன்னா உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை இவ்வளோ நேரம் சிவகாமியாகவும் அந்த ஆட்களை பூக்கூடலாம் அந்த பரிசெல்லாம் கொண்டு வந்த ஆட்களாகவும் ஆயனாராகவும் பேசிக்கிட்டே இருந்தது சிவகாமி தான் அவளே இப்படிலாம் நடக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு தனக்குள்ளேயே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா இப்பயும் போயிட்டு இருக்கவங்கள கூப்பிட்ற மாதிரி மறுபடியும் பேசுகிறா கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே தொடர்ந்து பேசுறா இங்க பாருங்க உங்க இளவரசர் கிட்ட போய் சொல்லுங்க அவர் என்னைக்கு வந்து என்ன பாக்குறாரோ அன்னைக்கே தான் இந்த சிவகாமிக்கு பிறந்த நாள்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க புரியுதா அப்படிங்கிறா அங்க யாரும் பதில் சொல்லல இப்போ இவளே குரல்ல கொஞ்சம் ஆம்பளை மாதிரி மாத்திக்கிட்டு அம்மா மன்னிச்சிடுங்கமா இந்த பொறல எல்லாம் உங்களுக்கு பிறந்தநாள் பரிசு கொடுத்து அனுப்பிட்டு இளவரசர் கொஞ்ச நாட்ல இங்க தங்குறதுக்கு வரேன்னு சொல்லி அனுப்பி அப்படின்னு இன்னொரு குரல் பதில் சொல்ற மாதிரி இருக்கு இப்போ சிவகாமி மகிழ்ச்சியான சான குரல்ல மாமல்லர்வாருன்னு சொன்னார இன்றைக்கி தான் என் பிறந்த நாள் அப்பா இன்னைக்கு உங்க மகளோட பிறந்த நாள்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா இன்னைக்கு ஒரு நாள் அது பச்சல் அரைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க அங்க பாருங்க ரதம் ஒன்று வருது அப்படின்னு சொல்றா இவன் சொல்ற மாதிரி உண்மையிலேயே ரதம் ஒன்று வருது இதை சொல்லிட்டு இப்போ வேக வேகமாக வாசல் பக்கம் ஓடி வந்து நிக்கிறா அந்த ரதம் வந்து நம்ம இளவரசரோட ரதம் தான் ரதத்தை ஓடிட்டு வர்றது கண்ணபுரம் தான் ஆனா ரதத்துக்குள்ள யாரும் இருக்காங்க அது நம்ம மாமல்லர் கிடையாது சிவகாமிக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் அவ வாசல்ல இருக்கிற தூணை பிடிச்சிக்கிட்டு அந்த ரதத்தையே பார்த்துக்கிட்டு ஒரு கல் சிலை மாதிரி நின்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தொடர போறாரு கல்கி நாம அடுத்ததா பார்க்க போறது சிவகாமின்னு சம்பதம் இரண்டாம் பாகத்தின் ஐந்தாவது அத்தியாயம் காதல் புயல் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது இல்லையா அந்த ரதம் அதுக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல பரஞ்சோதி பரஞ்சோதியும் வாசலில் ஓடி வந்து நிற்கிற சிவகாமியை பார்க்குறாரு பார்த்தோன்னா அவளோட கண்ணை அவரால் நேராக பார்க்க முடியல ஏன்னா சிவகாமி மேலே அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது அவ ஒரு தெய்வப்பிறவி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவர்கிட்ட ஒரு தெய்வாம்சம் இருக்குன்னு அவர் நினச்சி வச்சிருக்காரு இல்லையா அது மட்டும் இல்லை சிவகாமிக்கு இளவரசருக்கும் இடையில ஒரு காதல் இருக்குது அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதை நேற்று ராத்திரி மாமல்லரே அவர் வாயால் இவர்கிட்ட சொல்லிடுறாரு காதலிக்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அந்த அந்த காதல நண்பர்கள் யார்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவாங்கல்ல மாமல்லருக்கு நண்பர்கள் யாரும் இல்லை திடீர்னு பரஞ்சோதி கிடைச்ச உடனே அவர் மனசுல இருந்த எல்லா விஷயத்தையும் கொட்டி தீத்துடுறாரு பரஞ்சோதி கொஞ்சம் திண்டாடி போயிடுறாரு காதல இப்படிப்பட்ட காதல் உணர்வுகளை வழியெல்லாம் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லைன்றது அவருக்கு ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுது திருச்செங்காட்டாங்குடியில அவருடைய மாமன் இருக்கிறா அப்படிங்கிறது அப்படிங்கறது உண்மைதான் அந்த படம் நினைக்கும் போது இவருக்கு ஒரு மாதிரி அமைதி இன்பம் அதெல்லாம் தான் மனசுல தோணும் ஆனா மாமல்லரோட காதல் அப்படிங்கிறது அவர் மனசை பயங்கரமா புயல் காத்து அடிக்கிற ஒரு மலை பிரதேசமாவும் தீயை கக்கிற ஒரு எரிமலையாவும் பயங்கரமா அலைகள் ஒண்ணு மேல ஒண்ணு மோதிக்கிற ஒரு கடலாகவும் மாத்தி வச்சுருந்தது அப்படின்னு நினைக்கும் போதே இவருக்கு ஆச்சரியமா இருக்கு மாமல்லரோட காதல் பரஞ்சோதிக்கு பயத்தை தான் உண்டு பண்ணுது கூடவே ஆச்சரியத்தையும் ஒன்று பண்ணுது இவர் பயத்துக்கு காரணம் காதல் நிறைவேறத்துக்கு நிறைய தடைகள் இருக்கு அப்படின்றது பரஞ்சோதிக்கு தெரியுது எல்லா தடையை விட மிகப்பெரிய தடையா இருக்க பொறுத்து மகேந்திரவர்மரர் தான் ஏன்னா இவங்க விருப்பத்துக்கு அவர் ஒத்துக்க இல்லை அப்படின்றது பரஞ்சோதிக்கு புரிஞ்சிருக்கு அதனால அவருக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வருது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா வேறு மன்னரோட நெருங்கி பழகிட்டு இருக்கார் இல்லையா நெருங்கி பழகும் போது மன்னருடைய எல்லா விஷயத்தையும் பற்றியும் அவரோட விருப்பங்கள் எது அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றதுலாம் பரஞ்சோதிக்கு தெரியும் இல்லையா அப்படி பழகின வகையில் மகேந்திரவர்மருக்கு தன்னோட மகன் மாமல்லன் சிவகாமியை காதலிக்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் அந்த காதலில் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் பரஞ்சோதி தெரிஞ்சு வச்சிருக்காரு இப்போ பரஞ்சோதி பரஞ்சோதியுடைய நிலைமை தர்ம சங்கடமான நிலைமை ஏன்னா பரஞ்சோதி ரொம்ப மரியாதை வச்சிருக்க கிட்டத்தட்ட அப்பா மாதிரி நினைக்கிற மகேந்திரவர்மருக்கு இந்த காதல் பிடிக்கல எப்படி அது தன்னோட மகனோட மனசை மாற்றணும்னு அவர் நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் நீ என் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்கிற மாமல்லர் இவரை உண்மையாகவே உயிர் நண்பனாக நினச்சி காதில் சொல்கிறாரு அந்த காதில் நிறைவேற்றுறதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு உதவியை எதிர்பார்க்கிறாரு நம்மளை கிட்டத்தட்ட தூது போக சொல்கிறாரு அப்படின்றத பரஞ்சோதி புரிஞ்சுக்கிறாரு இப்போது மாமல்லருக்கு உதவி செஞ்சால் மன்னருக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் மன்னர் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உங்க காதுல பிரிச்சா நட்புக்கு பண்ண பெரிய துரோகம் ஆயிடும் அது என்னடா பண்றது இப்படி இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டமே அப்படின்னு பரஞ்சோதி யோசிக்கிறாரு இதுக்கு நடுவில் பரஞ்சோதிக்கு இந்த காதலை பத்தி சிவகாமி என்ன நினைக்கிறா அவ எந்த அளவுக்கு இந்த காதல் நிறைவேறணும்னு நினைக்கிறா இந்த பொருந்தா காதல்னால இந்த ஒத்து வராத இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச இந்த காதல்னால அவளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போது ஆயினார் இதை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்லாம் மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு சிவகாமியை பார்த்த நிமிஷத்துலயும் சரி சிவகாமியை பத்தி எப்போ இவர் நினைவுக்கு வந்தாலும் சரி பரஞ்சோதிக்கு பயம் கலந்த மரியாதை அன்பு தான் சிவகாமி மேலே ஏற்படும் இப்போ உதாரணமா சொல்லணும்னா இப்போ சீதா தேவி மேலே லக்ஷ்ம எனக்கு ஒரு அன்பு வரும் இல்லையா ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா பயம் பக்தி எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் சிவகாமியை பார்க்கறாரு பரஞ்சோதி அப்படின்னு கல்கி எழுதுறாரு இப்போ சிவகாமி ஓடி வந்து வெளியில பார்த்தாலா வர்றது மாமல்லர் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ யாரு என்ன பார்க்காம நேரா ரதத்தை ஓடிட்டு வந்தா கண்ணபரன் பக்கம் திரும்பி பார்க்கறா உள்ள யார் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு அவளுக்கு விருப்பமே இல்லை கண்ணபிரன் ரதத்துல இருந்து இறங்கி சிவகாமி கிட்ட வராரு பின்னாடியே பரஞ்சோதியும் வராரு கண்ணபரன் சிவகாமி கிட்ட போன சிவகாமி வாங்கினா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறா அவள் கேட்கறாளே தவிர அவர் அவளோட குரல்ல ஒரு ஏமாற்றம் தான் தெரியுது அடையேம்மா கேட்குற வீட்டில் ஒருத்தரும் நல்லா இல்லை கமலிக்கு தலை வலி எங்கள் அப்பாவுக்கும் முழங்கால் வலி எனக்கும் உடம்பே சரியில்லை அப்படின்னோடனே இவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் கேட்குறா எனக்கு வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேம்மா அதுக்கு பூனை தான் மருந்துன்னு உன் தோழி கமலி தான் சொல்கிறா ஏன்னா நேற்று அவள் சுட்டு வச்சுருந்த ஒம்போது அப்போ ஏழு தோசை பன்னெண்டு கொழுக்கட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் உடனே அவள் வயிற்றில் தான் இருக்குது முதல்ல ஒரு பூனையை சாப்பிட பசி பசித்தீர்னு சொல்லிவிட்டா மன்னர் ஒரு பாவம் போல சொன்னோடனே எல்லாரும் சிரிச்சிடுறாங்க அவர் நகைச்சுவா பேசுவார்ல இல்ல இப்போ இதை கேட்டு பரஞ்சோதியும் பரஞ்சோதி சிரிச்ச உடனே பரஞ்சோதியை திரும்பி பார்க்கறா சிவகாமி தான் பரஞ்சோதி அம்னி என்ன தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவ்வளோ நீங்க அந்த திருவெங்காட்டிலேருந்து இருந்து அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் நமச்சிவாய வைத்திருந்த அப்பா கோல கொண்டு வந்தேன் அதே பரஞ்சோதி தான் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணபுரன் ஐயையோ என்ன மன்னிச்சிருங்க கல்யாண சந்தடியில் மாப்பிள்ளையை மறந்த மாதிரி நான் உங்களை மறந்துட்டேன் பாருங்க அம்மா இவர் யாருன்னு நான் சொல்றேன் காஞ்சிபுரம் கோட்டையோட தலைய தளபதி இவர் தான் 영아 <susur> மன்னர் கோட்டையை காவல் காக்க சொல்லி இவர் அனுப்பி வச்சிருக்காரு இனிமே இவரோட உத்தரவு இல்லாமல் யாரும் உள்ள வரவும் முடியாது உள்ள போக முடியாது வெளியில வரவும் முடியாது சொல்லிட்டு இருக்கும்போது பரஞ்சோதி அப்பா எங்க உள்ள இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு உடனே சிவகாமி அப்பா வராருன்னு சொல்லிட்டே இருக்கா பரஞ்சோதி திரும்பி பார்க்குறாரு அப்போ மரத்தடியிலருந்து ஆயனர் வந்துட்டு இருக்காரு ஏன்னா அவர் உண்மையிலேயே தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு இவ்வளவு நேரம் நடந்தது சிவகாமியோட கற்பனை இல்லையா அவர் பக்கத்துல வந்த உடனே ஆஹ் பரஞ்சோதி ஐயா என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேக்குறான் அட ப பரஞ்சோதியா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் மெதுவான குரல்ல என்ன தம்பி போன காரியம் எப்படி காயா பழம் அப்படிங்கிறாரு அப்படி கேட்கும்போது அவரை மீறி கண்ணில் ஒரு ஆர்வம் ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் தெரியுது இதை பார்த்தோன்னா பரஞ்சோதிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது பரஞ்சோதி கொஞ்சம் வருத்தத்தோட இல்லைங்க இந்த தடவை காரியம் வெற்றியா முடியல தான் வந்திருக்கேன் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அஜந்தா ஓவிய ரகசிங்கல கண்டிப்பா தெரிஞ்சுட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆயனர் ஐயோ அதெல்லாம் வேணாம் தம்பி நீ போகிற வழியில் பல்லவப்படியில் சேர்ந்துட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் அது ஒருவேளை பொய்யா இருக்குமோன்னு நினைச்சேன் ஆனால் உண்மைதான் போல இருக்கு எனக்கு மகிழ்ச்சி தான்ப்பா நல்ல விஷயம் நீ எதுவும் வருத்தப்படாத நானே கொஞ்ச நாளில் அந்த ஓவிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கான வேலைகளில் தான் இருக்கேன் நீ வரியா நான் வேணா உனக்கெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ சிவகாமி அப்பா அண்ணன் எட்டு மாதம் கழிச்சு இங்கே வந்திருக்காரு முதல்ல அவர் உள்ள வந்து உட்கார சொல்லுங்க அப்படிங்கிறா உடனே அவரும் ஆமா ஆமா தம்பி வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியை உள்ள கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போடுறாரு கல்கி நாம இப்ப பார்க்க போறது சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகத்தின் ஆறாம் அத்தியாயம் கலைவெறி ஆயனாரோட வீட்டுக்குள்ள உடனே அந்த சிற்ப வீடு அங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி இவர் எப்படி பார்த்துட்டு போனாரோ அப்படியே இருக்குன்றதை கவனிக்கிறாரு பரஞ்சோதி பெருசா எந்த வேலைகளும் நடக்கல அப்போ அரைகுறையாக இருந்த சிற்பங்கள் இப்பவும் தான் இருக்கு புதுசாக அந்த வேலையை குடிக்கல புதுசாக இந்த சிற்பங்களும் ஆரம்பிக்கல இதெல்லாம் பார்த்தோன்னா பரஞ்சோதிக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வருது சரி இந்த போர் எதுக்கு தான் வருதோ அப்படின்னு நினச்சிக்கிறாரு இப்போது அந்த தாழ்வாரம் இருக்குல்ல அதில் ஆயனாரும் பரஞ்சோதியும் எதுக்கு எதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க முன்னாடி ஒரு தடவை சிவகாமி ஒரு தூணை பிடிச்சிட்டு ஓரமாக நின்னா இல்லையா அதே மாதிரி இப்போயும் நின்றுக்கிட்டு இருக்கான் நின்றுட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பா தெரியுமா இப்போ இவர் தான் கோட்டியோட தளபதியான் அப்படிங்கிறா உடனே ஆயனார் அப்படியா தம்பியோட முகக்கலையை பார்த்து இவன் பெரிய பதவிக்கு வருவான் அப்படின்னு அப்போவே நாகநந்தியடிகள் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சட்டுன்னு ஏதோ ஞாபகம் வந்தால் மாதிரி பரஞ்சோதியை பார்த்துட்டு ஆமாம் தம்பி அந்த ஓலை என்ன பண்ணு அப்படின்னு கேட்குறாரு ஐயா நீங்களும் நாகநந்தி அடிகளும் எவ்வளவோ சொன்னீங்க ஓலையை பத்திரமா வச்சுக்க சொல்லி இருந்தாலும் நான் அதை தவறு விட்டுட்டேங்க அப்படின்னு வருத்தமா சொல்றாரு ஐயோ மன்னர்கிட்ட மாட்டிக்கிச்சா அப்படின்னு ஆயனர் பதறி அடிச்சு கேக்குறாரு ஆமாங்க ஐயா தான் கிட்டதான் மாட்டிக்கிச்சுன்னு பரஞ்சோதி சொன்ன ஒன்னு ஐயோ மகேந்திரவர்மர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்குறாரு ஆயனர் இல்லை இல்லை அது மகேந்திரவர்மர்கிட்ட மாட்டில நான் மன்னர்னு சொன்னது பல்லவ மன்னர் பற்றி இல்லை வாதாபி மன்னர் புலிகேசியை பற்றி அவரோட ஆட்கள் கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன் அவங்க இருந்து அந்த ஓலையை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆயனார் ஒரு மாதிரி அய்யயோ அப்படின்னு அதிர்ச்சியாக சொல்கிறாரு அப்போ பார்த்து எங்கேயோ யாரோ மூச்சு விடுற சத்தம் கேட்குது ஒரு பாம்பு மூச்சு விட்டால் ஒரு சத்தம் கேட்கும்ல அப்படி கேட்குது இதை பரஞ்சோதி மட்டும்தான் கவனிக்கிறாரு ஆயனாரும் கவனிக்கல சிவகாமியும் கவனிக்கலை ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது சிவகாமி வாசல் பக்கம் பார்த்துட்டு இருக்கா வாசலில் கண்ணபுரம் நின்றுட்டு இருக்காரு இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சைக்கிளையே இதை பேசிட்டு இருக்காங்க இப்போ ஆயனர் என்ன சொல்றாரு தம்பி நீ உண்மையிலேயே வாதாபி மன்னர் புளிக்கேசியை பார்த்தியா அப்படின்னோட அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு புத்தர் சிலை இருக்குது அதை காட்டி பரஞ்சோதி அந்த புத்தர் சிலை இருக்கு பாருங்க அந்த தூரத்தில் நான் எங்கள் மன்னர் அப்படின்னு சொன்ன இவர் அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார்னு கேட்குறாரு அதுக்கு பரஞ்சோதி அவர் பேசின பாசை எனக்கு புரியவே இல்லைங்க நீங்கள் ஆசைப்படுறதை பார்த்தா உங்களுக்கு வாதாபி மன்னரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பரஞ்சோதி சொல்கிறாரு ஆமாம் தம்பி ஒன் அனுப்பாமல் பேசாமல் நானே ஓலையை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஏன் தெரியுமா வாதாபி மன்னர் சின்ன வயசு வயசுல அஜிந்தா மலை கோயில ரெண்டு வருஷம் இருந்தாராம் அவருக்கு அந்த வண்ண கலவ ரகசியத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஆயினர் கொஞ்சம் வருத்தத்தோடையும் ஆர்வத்தோடையும் சொல்றாரு இப்போ வஜ்ரபாகு இந்த கலைகள் கேடு தான் வருது மன்னர் இதனால தான் வீணா போயிட்டாரு காஞ்சிபுரம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே மன்னர் கலைகள் மேல இருந்த ஆர்வம் தான் புலம்புனார்ல அதெல்லாம் பரஞ்சோதிக்கு ஞாபகம் வருது அந்த வஜ்ரபாகு சொன்னது எவ்வளவு உண்மை இல்லை அப்படின்னு தோணுது ஏன்னா புலிகேசி இப்போ எதிர்நாட்டு மன்னன் இல்லையா தான் காஞ்சிபுரத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படிப்பட்டவனை பார்க்கணுன்னு ஆயினர் இவ்வளோ ஆசைப்படுறாரு அப்படின்னும்போது அதுக்கு அவர்கிட்ட இருக்கிற கலை ஆர்வம் கலை வரிதான காரணமாக இருக்க முடியும் அது அவரோட புத்தியை கூட மழுங்க அப்படின்னு யோசிச்சு வருத்தப்படுறாரு பரஞ்சோதி சரி அப்புறம் அவர் என்ன பண்றாரு சரி வந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நான் வந்ததை மறந்துட்டேன் மன்னர் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பினாரு அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு உடனே இவர் எந்த மன்னர் அப்படின்னு தெளிவாக கேட்குறாரு வேற யாருங்க நம்ம பல்லவ மன்னர் மகேந்திரவர்மர் தான் அப்படின்னு சொன்னோடனே அவரை பற்றி நான் எவ்வளோ பெருமையாக நினச்சிருந்தேன் தம்பி ஒரு காலத்தில் இந்த ஊரில் இருக்கிற சிற்பிகள்லாம் கூடி அவருக்கு விசித்திர சித்தர்னு பட்டம் கொடுத்தோம் அதுக்கு பதிலாக அவருக்கு சபல சித்தர்னு ப பட்டம் கொடுத்துருக்கலாம் நீ ஏன் சொல்லு தம்பி இங்கேருந்து என்னை மாமல்லபுரத்துக்கு போகணுன்னாரு அஞ்சு மலை கோயில் ஆறு மாதத்தில் கட்டி முடிக்கணும்னாரு ஒரு மாதத்துக்குள்ளேயே அதெல்லாம் ஒன்று வேணாம் அந்த வேலையெல்லாம் அப்படியே போடுங்க அப்படின்ட்டாரு நம்ம மன்னர் முன்னாடி மாதிரி இல்லை தம்பி ரொம்பவே மாறிட்டாரு அப்படின்னா ஆயனர் வருத்தமா சொன்னோன்னா பரஞ்சோதி அப்படிலாம் இல்லைங்க யுத்தம் வருது இல்லையா அதனால சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கோம்ல அப்படிங்கிறாரு அதுக்கு ஆயனர் ஆமா ஆமா நல்ல யுத்தம் இப்ப நடக்கிற யுத்தம் போதாதுன்னு பழைய பாரத யுத்தத்தை வேலை கட்டிக்கிட்டு ஆழணுமா ஒவ்வொரு ஊர்லேயும் பாரத மண்டபம் கட்ட சொல்லி மன்னர் சொல்லியிருக்காரு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உண்மையிலேயே மாமல்லபுரத்து சிற்ப வேலையை மன்னர் ஏன் தெரியுமா நிறுத்த சொன்னாரு பாரத மண்டபம் கட்டுறதுக்காக இல்லை அங்க இருக்கிற சிற்பிகளுக்கும் மற்ற சித்தாளுங்களுக்கும் கொடுத்து மால அரிசி பருப்பு எல்லாம் பத்தலை அதெல்லாம் மிச்சம் ஆட்டும்னா அவர் வேலையை நிறுத்த சொல்லிட்டாரு அந்த தானியம் எல்லாத்தையும் காஞ்சிபுரத்துக்கு கொண்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு ஆயுனா சொல்லிட்டு இருக்கும் போதே அது சரிதானுங்க அதான நியாயம் காஞ்சிபுரம் கோட்டையை முற்று கேட்டுட்டாங்கன்னா நம்ம ரெண்டு மூணு மாதத்துக்கு தானே இருக்கணும் அப்படி நம்ம உள்ள இருக்கணும்னா நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வைக்கணும் இல்லையா வாதாபி படை கடல் மாதிரி இருக்குங்க கடல் மாதிரியான அந்த படை காஞ்சிபுரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு அந்த படையை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி பேச மாட்டீங்கன்னு பரஞ்சது சொல்லிட்டு இருக்கும் அது வருதுன்னு எட்டு மாசமா சொல்லிட்டு இருக்காங்கப்பா அது எங்க வருது அப்படின்னு அழுப்பாக சொல்றாரு ஆயனார் அவ்வளோ பெரிய படம் இன்னும் ஏன் தெரியுமா இங்கே வந்து சேரல நம்ம மகேந்திரவர்மனால் தான் அவர் மட்டும் சரியான நேரத்துக்கு போர்க்களத்துக்கு போகாமல் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் காஞ்சிபுரம் புல் பூண்டு கூட முளைக்க முடியாத ஒரு இடமாயிருக்கும் அந்த வாதாபி படம் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா உங்களுக்கு அவங்க யானை படையில எத்தனாயிரம் யானை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது எல்லாத்தையும் நான் என் கண்ணால பார்த்தேன் ஆனா நம்ம காஞ்சிபுரம் படையில நூறு யானைக்கு மேலே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன படை அவ்வளோ பெரிய படையை கிட்டத்தட்ட எட்டு மாசமா வடபெண்ணை கடையிலயே நிறுத்தி வச்சிருக்கேன்னா அது என்ன சாதாரண விஷயமா அதுக்கு ஒரே காரணம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒன்றா சேர்ந்தா மாதிரி இருக்கிற நம்ம மன்னர் மகேந்திரவர்மர் தான் தெரியுமா அப்படின்னு பறஞ்சது சொன்ன உடனே தம்பி மன்னர் மேலே உனக்கு இருக்கிற மரியாதை நினைச்சா எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கு அதை விடு நீ மன்னர் என்ன சொன்னாருன்னு அதில் சொல்லு அப்படின்னு ஆயனர் கேட்டவொடன்னு புலிகேஸ்ட் படை வடப்பினை தாண்டி வந்துருச்சுங்க இப்போ அந்த படையில அவரோட தம்பி விஷ்ணுவர்தனோட படையும் சேர்ந்துக்கிச்சான் அதனால் இனிமேல் ரொம்ப நாள் அந்த படையை தடுத்து நிறுத்தி வைக்க முடியாதுன்னு மன்னர் நினைக்கிறாரு அதனால காஞ்சிபுரம் கோட்டையை பத்திரப்படுத்த சொல்லி தான் என்னை அனுப்பி வச்சுருக்காரு கோட்டைக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத ஆட்களை வெளியே அனுப்ப சொல்லிட்டாரு அதே மாதிரி கோட்டைக்கு வெளியில் இருக்கிற ஆட்களையும் பத்திரமான இடத்துக்கு அனுப்பிவிட சொல்லியிருக்காரு அதனால்தான் இப்போ நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி மற்ற விஷயங்களை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பரஞ்சி சொன்ன அட கடவுளே இந்த காட்டு வீட்டில் கூட மன்னர் என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டாரா இங்கேருந்தும் துரத்தை பார்க்குறாரா எந்த ராஜா எந்த பட்டணத்துக்கு வந்தான்னு யார் எங்கே போனான்னு இந்த காட்டுக்குள்ளே என்ன வந்து யார் பார்க்க போகிறாங்க அப்படியே இங்கே வந்து என்னை பார்த்தாலும் யா என்னென்ன அவங்க பண்ணிவிடுவாங்க என்டருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக முடியும் இந்த கல் உள்ளிய கல் சேலையே இந்த சோகத்தில் இருக்கிற சித்திரத்தை தானே எடுத்துகிட்டு போக போகிறாங்க எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் கோபமாக பேசணும்னு ஐயா நீங்கள் கோபமாக பேசுறீங்க உண்மையிலேயே நம்ம காஞ்சிபுரத்துக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னு பரஞ்சோதி சொன்னவனே சரிப்பா மன்னர் போட்ட கட்டளையை நீ சொல்லு அப்படின்னு அவர் கேட்குறாரு நீங்களும் உங்கள் பொண்ணு சிவகாமியும் காஞ்சிபுரம் கோட்டைக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பாக வரலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சோழ நாட்டுக்கு போய் உங்கள் நண்பர் ராமன் நமச்சி இருக்கார்ல அவர் கூட தங்கிக்கலாம் இல்லை திருவெங்காட்டுக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே கூட உங்களை பத்திரமா அனுப்பி வைக்க சொல்லி எனக்கு மன்னர் காட்டில் போட்டிருக்காரு நீங்கள் உங்கள் விருப்பம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிடலாங்க அப்படின்னு பரஞ்சோதி சொன்னவொன்னே சிவகாமி நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு சிவகாமியை திரும்பி பார்த்து கேட்குறாரு ஆயனார் ஆனா அவர் திரும்பி பார்த்த இடத்துல சிவகாமி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போடுறாரு கல்கி தன்னோட பிறந்த நாளும் அதோ மா மாமல்லர் கண்டிப்பா தன்னை வந்து சந்திச்சிட மாட்டாரா அப்படின்னு ஏக்கத்துல இருக்கிற சிவகாமிக்கு மிஞ்சிறது ஏமாற்றம் தான் மாமல்லரோட ரதம் வருது ஆனா அதுல மாமல்லர் வரல அதுக்கு பதிலாக பரஞ்சோதி வராரு வந்து ஆயனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு காஞ்சிபுரத்தை பத்தி பேசுறாரு காஞ்சிபுரத்துக்கு வர பிரச்சனைகளை பத்தி சொல்றாரு ஆயனாரும் சிவகாமியும் காட்டு வீட்டுல இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு மன்னர் சொன்னதா சொல்லி அவங்கள ஒன்று காஞ்சி கோட்டைக்குள்ள வந்து தங்க சொல்றாரு இல்ல சோழ நாட்டுக்கு எங்கேயாவது போய்ட சொல்றாரு இப்போ மாமா ஆயனாரும் சிவகாமி என்ன முடிவு எடுக்கப் போகிறாங்க காஞ்சி கோட்டைக்குள்ளே வந்து தங்கப் போகிறாங்களா இல்லை சோழ நாட்டுக்கு போக போகிறாங்களா ஒருவேளை காஞ்சி கோட்டைக்குள்ளே அவங்க வந்து தங்குறதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா மாமல்லரும் சிவகாமியும் சந்திச்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுமா அது அவங்களுடைய காதலை வழக்கமாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற நம்மளுடைய கேள்விகளோட நாம அடுத்த காணலிக்கு காத்துக்கிட்டு இருப்போம் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்திருங்கள் நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம்